உன் லைஃப்பில் நீ எவ்வளோ கஷ்டம் வேணாலும் பட்டிருக்கலாம், ஆனால் இப்போ நீ எடுத்திருக்கிற முடிவு உன் லைஃப்பையே மாற்ற போகுது. உன்னோட கோல் எவ்வளோ பெருசாக வேணால் இருக்கட்டும், ஆனால் அது உன்னோட கோல். ஸோ நீ அதுக்காக ஓடித்தான் ஆகணும். சும்மா உட்காந்துக்கிட்டு லைஃப்பை பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, இறங்கி அடிக்கணும். இந்த உலகத்தில் எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அப்போ தான் உன்னோட பலம் இந்த உலகத்துக்கு தெரியும். உன்னோட ஃபிசிக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உன்னோடைய லைஃப்பும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் யாரை வேணால் ஆக ஆசைப்படலாம். ஒரு பாடி பில்டராகவோ ட்ரைனராகவோ இல்லை ஒரு மாடனாகவோ கூட நீங்கள் ஆக ஆசைப்படலாம். ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அட்டம் பிடிக்க தெரியணும். நீங்கள் பிறந்த உடனே உங்கள் லைஃப் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது. உங்களுடைய கோல், பேஷன், ஆம்பிஷன் இதுதான் தெரிஞ்சு என்றைக்கு ஓட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த செகண்ட்லேருந்து உங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஒத்துக்கிறேன், காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வீட்டுக்கு போய் படுக்கிற வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்கள் நிறைஞ்சது தான், வலிக்க தான் செய்யும். அதுக்காக தூங்கிக்கிட்டு கனவு காண போகிறீங்களா, இல்லை வாழ்க்கையில் உங்களுடைய கனவுக்காக எழுந்து ஓட போகிறீங்களா? நீங்கள் நினைக்கலாம் ஒரு நாள் ஜிம்முக்கு போனாலே ஒரு வாரத்துக்கு எழுந்துக்க முடிய மாட்டேதுன்னு. ஆமாம், முடியாது தான். அதையும் தாங்கிக்கிட்டு ஜிம்முக்கு போய் அந்த தம்பளை கையில் எடுக்கும்போது தான் உங்களுடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறது அந்த மிரரில் தெரியும். உடம்புலையும் லைஃப்லேயும் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அந்த எனர்ஜியை உங்களுடைய டயட்லேயும் ஒர்க் அவுட்லேயும் காட்டுங்க. இங்கே ஒர்க் அவுட் பண்ணும்போது வர வழி இருக்குது, அது உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிற பவரை கொடுக்கும். ஒரே நாளில் யாரும் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆகிட முடியாது. எவன் ஒருத்தர் அடிபட்டு கஷ்டப்பட்டு மேலே வரானோ அவனுக்கு தான் இந்த வேலையோட வேல்யூன்றது தெரியும். சும்மா உக்காந்துக்கிட்டு ஒரே நாளில் நான் பாடி பில்டர் ஆகிடுவேன்னு இருந்தேனா அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு செய்கிற வேலையை லவ் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் சொல்கிறது உங்கள் உடம்பு கேட்கும். வச்ச அலாரம் கிளாக் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து போய் ஆஃப் பண்ணிட்டு எவன் ஒருத்தன் தன்னுடைய லட்சியத்துக்காக வேர்வை விடுறானோ அந்த செகண்ட்லேருந்து அவனுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீ அலாரம் கிளாக்கோட சவுண்டு கேட்குதோ இல்லையோ அவனுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்.